இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நீங்கள் இந்த விசேஷித்த செய்தியை பெறும் பொழுது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய பாதையிலும் சத்தியத்திலும் நடத்தி அவர் மாமம் மகிமை அடையும்படி உங்களை பயன்படுத்துவாராக. போன வெள்ளிக்கிழமை நான் உங்களோடு கிறிஸ்துவுக்குள் இருப்பதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். அதுதான் நம்மளுடைய அடையாளம். That is our identity, to be in Christ. And one of the favorite term that Paul uses about the Christian gospel is the term to be in Christ. Paul, apostle, விசேஷமாக விருப்பப்பட்டு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு என்றால் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்ற அர்த்தமுள்ள அந்த வார்த்தை. பவுல் அப்போஸ்தலருக்கு கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் எல்லாம். கிறிஸ்துவுக்குள் தான் சகலமும் அவர் பெற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் தான் அவருடைய அடையாளம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தான் அவருடைய ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்து இல்லாமல் பவுல் ஒன்றும் கிடையாது. இந்த கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால்தான் பவுல் ஜீவன் அடைகிறார் என்பதை தெளிவாக தன்னுடைய கடிதங்களில் எழுதுகிறார். இந்த கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் அன்பானவர்களே நம்முடைய ரட்சிப்பு அடங்கியிருக்கிறது. Our salvation is in Christ. That is why we say only Christ is the way and only Christ can give us salvation, because salvation is in Christ. And you cannot say, I am a good man, I have so many good deeds, and I may not know Jesus, I may not have accepted him, but I am a good man, I am an honest man, I am an innocent man, and even you can say, I am a sinless man, but that cannot save you. Sinlessness doesn't save you. See, our salvation is in Christ, கிறிஸ்துவுக்குள். ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா என்பதை நாம் கேட்க வேண்டும். God saves us because we are in Christ, in union with Christ. Our life is should be found inside Christ. That is why Christians always claim that there is no salvation apart from Christ. கிறிஸ்துவை அற்று நமக்கு ரட்சிப்பு கிடையாது என்று நாம் பிரசங்கிக்கிறோம். இதனால்தான், ஏனென்றால் அன்பானவர்கள் நம்முடைய ரட்சிப்பு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. அநேகர் பிரசங்கிப்பார்கள், இந்த மதத்திலும் ரட்சிப்பு உண்டு, அந்த மதத்திலும் ரட்சிப்பு உண்டு, இந்த வழியிலும் ரட்சிப்பு உண்டு, எல்லா ஆறுகளும் ஒரே கடலுக்கு போய் சேரும் என்று பல தத்துவங்களை பேசுவார்கள். இது எல்லாம் அன்பானவர்களை வேதாகம சத்தியத்துக்கு பொருந்தாது. வேதாகம சத்தியம் திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறது. கடவுள் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிதா ஒரே வழியை தான் வைத்திருக்கிறார், கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவுக்குள் இருப்போம் என்றால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆகையினால் அன்பானவர்களே, இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். நம் அநேக காரியங்கள் உடையவர்களாக இருக்கலாம். You may have or possess so many things. You may be a multi-millionaire or a billionaire, or you may have whatever you desire. And you may think that you have accomplished and you have attained a particular status. பல தகுதிகளை அடைந்திருக்கிறேன், பெரிய சொத்துக்கு அதிபதி என்று நீங்கள் சொல்லலாம், பல காரியங்களை நான் சாதித்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். பட் இந்த காரியங்கள் பொருட்கள் எல்லாம் நாம் ரட்சிப்பு கொண்டு வருவது கிடையாது. கடவுள் அதை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை, ஆனால் அப்படி சொல்லவில்லை. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. So before asking a lot of other questions, the most important question that you may have to ask is, are you in Christ? Am I in Christ? Don't ask the secondary questions first. How many houses do I have? How many cars do I have? What have I attained in life? Have I accomplished my ambitions? Have I accomplished my dreams? And you know, I've gone to this country, I've gone to that country. All these are secondary.
The primary question is your salvation from hell, from the devil, from sin, from your own self. Are you in Christ? Sit down for a while. Take a moment. Quiet yourself and ask your spirit, are you in Christ? If you fail there, you have failed in life. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் எடுத்து இந்த கேள்வியை கேளுங்கள். அன்பானவர்களே, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா இல்லையா என்று. இல்லை விட்டால் நீங்கள் எதுவை அடைந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் உலகமே நஷ்டமானாலும் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.